கற்பனை கதாபாத்திரங்கள்லாம் Hi RM Giblets, welcome to Rakesh Jeni 2.0. இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருப்பது Dejavu படத்தோட ரிவ்யூ தான். பட் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி தேஜாவு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, தேஜாவுனா நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே நடந்த ஒரே ஒரு விஷயம், ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஏற்கனவே நடந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்போம்ல, அதை தான் தேஜாவுன்னு சொல்லுவாங்க. சோ இதை வச்சே இந்த படத்தோட கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ், ஏதோ ஸ்டோரியில வர கேரக்டர்ஸ் அவரை த்ரெட்டன் பண்றாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. கவலைப்படாதீங்க, இந்த படத்தோட கதையை கண்டிப்பா நான் சொல்ல போறது கிடையாது, சும்மா ஒரு ஒன் லைன்ல மட்டும் சொல்றேன். ஒரு கதை ஆசிரியர் அவரோட கற்பனையில ஒரு கிரைம் ஸ்டோரியை எழுதுறாரு. அவர் எழுதுறது எல்லாமே ரியலா நடக்குது, அது எப்படி அவர் கரெக்டா கணிக்கிறாரு அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் இந்த தேஜாவுன்ற படம். பொதுவா நம்ம அருள்நிதி இருக்கார்ல, அவரோட ஸ்டோரி செலக்ஷன் மட்டும் எப்பவுமே ஒரு யூனிக்கா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மௌனகுரு, அது ஒரு டிஃபரெண்டான ஜானர். டிபாண்டி காலனி, அது வேற ஒரு ஜானர். அப்புறம் வம்சம், டி பிளாக் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். இந்த படம் எல்லாமே இவர் ரொம்ப வெயிட் பண்ணி சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணதா, இல்ல இவருக்கு அமையறது எல்லாமே எனக்கு மாறன் படத்துல நடிச்ச ஸ்மிருதி வெங்கட், இந்த பேரை தெளிவா சொல்லி முடிக்கிறதுக்கு என் ஆக்குப்பட்ட பாடு இருக்கே. எங்க ஒரே நிமிஷம் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஸ்மிருதி வெங்கட் அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம். இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேரு தான் என்னன்னு தேடிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறேன். அவங்க தான் படத்தோட ஹார்ட் பீஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பயங்கர விறுவிறுப்பாவே போயிட்டு இருக்கும் படம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்ற கேள்விகளோட செகண்ட் ஹாஃப்ல ஓரளவு க்ளூ கிடைச்சிரும். அதுவும் ஆரம்பத்திலே எல்லாம் கிடைக்காது, ப்ரீ கிளைமேக்ஸ்ல தான் கிடைக்கும்னு வச்சுங்களேன். ஆனாலுமே நம்ம டைரக்டர் ரொம்ப யோசிச்சு ஒரு பர்சன்டேஜ் கூட கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு எடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் யாருப்பா அந்த டைரக்டர்னு நீங்க சர்ச் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு டேலண்டட் ஒர்க் பண்ணிருக்காரு உள்ள. நடக்கணும் எவன் தடுத்தாலும் சரி சுட்டுட்டு போயிட்டே இருக்கும். படத்துல ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே 1-2% தான் அது மிஸ் ஆகும். மத்தபடி ஒரு அருமையான படம் இது. படத்துல நடிச்சிருந்த ஒவ்வொரு கேரக்டருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ரோஜா என்கின்ற மதுபாலாவை பார்த்தாதான் அந்த ரோலோட மேட்ச் பண்ணவே முடியல. ஏன்னா நிறைய இடத்துல லிப்சிங்கே ஆகல, அவங்க ஒண்ணு பேச நமக்கு ஒண்ணு கேக்குது. தெரியல, ஒரு சிலருக்கு இந்த படம் பிடிக்காம இருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன கேட்டீங்கன்னா தாராளமா 10-8 கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். படத்துல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இன்னைக்கேன்னு இல்ல லாஸ்ட் ஜென்ரேஷன்லயும் சரி கரண்ட் ஜென்ரேஷன்லயும் சரி பொண்ணுங்களுக்கு அகைன்ஸ்டா நிறைய கிரைம்ஸ் நடந்துட்டு வருது. நம்ம ஸ்ரீமதி கேஸ்ல சொல்லியிருந்த மாதிரியே விசாரணை நிறைய போகும், அதை பத்தி நம்மளும் நிறைய பேசுவோம். ஆனா கிளைமேக்ஸ்ல தண்டனை கிடைச்சதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அக்யூஸ்ட் யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு தண்டனை கிடைச்சதான்னு தெரியாது. ஸோ அதை மையமாக வச்சு தான் இந்த படத்துலையும் எடுத்திருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம ரொம்ப பேசினா அரசியல் பேசுகிற மாதிரி இருக்கும். மொத்தத்தில் எனக்கு பிடிச்ச இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் போய் மறக்காமல் தியேட்டரில் பாருங்கள். மீண்டும் உங்களை இதே போன்ற நல்ல ஒரு ரிவ்யூவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம், நமோஸ்கா.